தமிழ்நாட்டின் முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவியின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில், தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாகவும், உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்ற சிறப்பிற்குரியவர் ஃபாத்திமா பீவி என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் சட்டப்படப்பில் தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்த ஃபாத்திமா பீவி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்ததையும் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றவரும் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவருமான ஃபாத்திமா பீவியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.